ஐம் ரியலி சாரி பிரபா, நைட்டு ஃபுல்லாக யோசித்தேன். நான் ரொம்ப ஃபோலிஷாக பிஹேவ் பண்ணேன். உனக்கு இருக்கிற மெச்சூரிட்டி எனக்கு இல்லைன்னு தோணுச்சு. பிரபாவதி இல்லப்பா, டெல்லிக்கு கிளம்பிட்டா. டெல்லி நம்பர் இருக்கா பாட்டி? டெல்லி நம்பர் 011. பிரபாவதி உனக்கு நம்பரை கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டா. ஸ்கூல் டைம் லெவலாக சொல்கிற, ரொம்ப பழசாச்சே. லேட்டஸ்டாக எதுவும் இல்லையா சார்? காதலுங்கிறது பானிபூரி மாதிரி, ஒன்று உள்ளே போனதுக்கப்புறம் தான் இன்னொன்று எடுத்துக்க முடியும். ஓகே, நான் இங்கேருந்து ரைட்டில் போகணும், அப்படியே நடந்து போய்ட்றியா? நாளைக்கு ஆஃபீஸில் பார்க்கலாம். சீ யூ டுமாரோ. ஓகே சார். அந்த காலத்தில் கோயிலில் விட மாட்டாங்க, அதனால சாமி படத்தை வடிச்சு அதை வீட்டுக்குள்ளே வச்சு. அன்வான சவுண்ட் டூ கேஸ். தம்பி மோர் கொண்டு வரவா? டப்பா அடிக்கிறதுக்கு இங்கிலீஷில் பேர் என்ன தெரியுமா? கேஸ்கனேடிங். கடவுளோட படத்தை வரைஞ்சு கடவுளை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்த பெருமை ராஜா ரவிவர்மா வருது. கேட்குறியா? சரி, கேட்கல. கேட்குறியா? யா வேணும்னா டீ அது கொண்டு வரட்டுமா? ஹே, உனக்கு இங்கிலீஷ்ல எல்லாத்த விட பெரிய வார்த்தை என்னன்னு தெரியுமா? தெரியாதேப்பா. அப்புறம் எதுக்கிட்டி? சூப்பர் கேலிஃப்ராஜிலிஸ்டிக் எக்ஸ்பிளிடோஷியஸ். நம்ம நாட்டுக்கு மோஷன் பிக்சரை கொண்டு வந்த தாதா சாஹிப் பால்கே ராஜா ரவிவர்மாவோட பிரஸ்ல ஒரு அசிஸ்டன்ட் தான். என்னால வார்த்தையால சொல்ல முடியல. பாருங்க சார், திலீப் குமாரோ தர்மேந்திராவோ அவங்க பாடும் போது அரே அல்லாஹ். அவரு பாடும் போது இது கொஞ்சம் சீக்கிரம் போகணும், லஞ்சுக்கு போகணும். நான் கட்டிக்க போற பொண்ணு கூட. ஹே, உனக்கு போர் அடிக்குதுன்னா ஏதாவது பாட்டு வைக்கணுமா? அட, என்ன சிடி இது? கார்ல லட்சம் சிடி இருக்கு, பார்க்கலாமே. உங்களுக்கு முகமது ரஃபினா பிடிக்குமா? எனக்கு கூட முகமது ரஃபினாலும் அவரோட பாட்டுனாலும் உயிர். அவர் பாடும்போது அவர் வாய்ஸ்ல ஒரு மேஜிக் இருக்கும், அந்த மேஜிக்கை வார்த்தையால சொல்ல முடியாது. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். அட, லெட் மீ ஃபினிஷ், வெயிட். அவர் பாடும்போது 100 கிட்டார வாசிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இதயங்கிற கிணறுல அடி ஆழத்தில் இருக்கிற எமோஷன்ஸை பக்கெட்டை வச்சு அள்ளி வெளியே கூட்டிடுவாரு. நம்ம இதயங்கிற கோவிலில் இருக்கிற தூசி ஓட்டட எல்லாத்தையும் தொடப்பத்தை வச்சு தட்டி விட்டுருவாரு. இந்த பாட்டை பாடினது ஹேமந்த் குமார். ஹேமந்த், ஹூ எல்ஸ் குட் இட் பீ? இது ஹேமந்த் குமார் தான். முகமது ரஃபியை நல்லா பாடுவார். 100 கிட்டார் மாதிரி பக்கெட்ல அள்ளி வீசுறது, ஒட்டர் அடிக்கிறது. நாம இப்ப எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம்?